வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் லிஷா. உக்ரைன் யுத்தத்தின் மிகப்பெரிய அழிவு யுத்தத்தின் ஆரம்ப நாட்களை விட கடந்த 24 மணி நேரத்தில் தான் அதிகமாக உள்ளது. உக்ரைன் இராணுவத்தின் கிழக்கு கட்டளை தளத்தில் செய்தி தொடர்பாளர் செர்ஹீ செரவாட்ஜி யுத்தம் நடக்கும் சூழ்நிலையை விளக்கினார். ரஷ்ய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள டொனெக்ஸ் மக்கள் குடியரசு என்று அவர்களால் குறிப்பிடப்படும் பிரதேசத்தின் தலைவர் டெனிஸ் புஷிலின் சோலடார் நகரை கைப்பற்றும் அளவிற்கு ரஷ்ய இராணுவம் நெருங்கிவிட்டது என அறிவித்துள்ளார். அது பற்றி கேட்டபோது உக்ரைன் இராணுவத்தின் கிழக்கு கட்டளை தளத்தில் செய்தி தொடர்பாளர், எம்மிடமுள்ள தகவல்கள் அப்படி இல்லை, அங்கு தொடர்ந்தும் யுத்தம் நடக்கிறது, கிழக்கு உக்ரைனிலேயே யுத்தம் அதிகமாக நடைபெறும் பகுதி இந்த பகுதிதான், இங்குள்ள சிறு நகரங்கள் அடிக்கடி கைமாறுவது வழக்கம், பக்மூட் நகரம் கூட 6 மாதத்திற்கு முன் ரஷ்ய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது, அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி நாம் அந்த நகரத்தை மீட்டோம், அப்போது மீட்கப்பட்டதுதான் தற்போது யுத்தம் நடைபெறும் சிறு நகரம் சோலடார், இதுவும் ரஷ்ய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது, அவர்களை பின்வாங்க வைத்து நாம் அந்த நகரத்தை மீட்போம், அந்த நகரை கைப்பற்றுவதற்காக இப்போது ரஷ்ய இராணுவம் மீண்டும் கடுமையான யுத்தம் புரிகிறது, ஒருவேளை ரஷ்ய இராணுவம் இந்த நகரத்தை கைப்பற்றினால் நாம் மீண்டும் கைப்பற்றுவோம். பாம்பு தீவை ரஷ்ய கடற்படை கைப்பற்றிய போது வடகொரியா மற்றும் சிரிய ஊடகங்கள் ஆஹா ஓஹோ என்று ரஷ்ய திறன் பற்றி புகழ்ந்தன, நேரடி ஒளிபரப்பும் செய்யப்பட்டது. பாம்பு தீவு எம்மால் கைப்பற்றப்பட்ட நாட்களில் ரஷ்ய ஆதரவு ஊடகங்கள் விண்ணில் இருந்தும் விழும் கற்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்தன. பாவம், அவர்களால் உக்ரைன் யுத்தம் பற்றி பேச முடியாது, இழப்பு அதிகம், அது பற்றி பேச கூச்சம் அதிகம். இன்று கூட பாருங்கள், அவர்கள் உக்ரைனில் ரஷ்ய இராணுவ நடவடிக்கை பற்றி பேசுவதை தவிப்பார்கள். நாம் இந்த நகரத்தை விட்டு வேறு எங்கும் போக முடியாது, ஏனென்றால் இது எம்முடைய நாடு, எம்முடைய மண், தமது மண்ணை காக்க சுதந்திர போராட்டம் நடத்திய நாடுகளும் உள்ளன, அங்கும் சுதந்திர உணர்ச்சியுள்ள மக்கள் கணிசமாக உள்ளார்கள், நாட்டின் இறையாண்மை என்றால் என்ன, சுதந்திரம் என்றால் என்ன என்று அறிந்த மக்கள் எமக்கு ஆதரவளிக்கிறார்கள், 50க்கும் மேற்பட்ட நாடுகள் ஆதரவளிக்கின்றன என்பதே உலகில் பெரும்பான்மை நாடுகளும் 50க்கும் மேற்பட்ட நாட்டு மக்களும் நாட்டின் இறையாண்மையை மதிக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. ஆனால் உக்ரைனை ஆக்கிரமிக்க வந்த ரஷ்ய இராணுவம் அப்படியல்ல, அவர்கள் இறையாண்மையை மதிக்காதவர்கள், ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த மண்ணை விட்டு அவர்கள் வெளியேறத்தான் வேண்டும், அப்படி வெளியேறும் போது அவர்கள் திரும்பி பார்த்தால் எத்தனை 1000 பேரை பலி கொடுத்து இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வார்கள். தெற்கு உக்ரைனில் உள்ள கெர்சின் நகரை கைப்பற்றுவதற்காக ரஷ்ய இராணுவம் பல 1000கணக்கான துருப்புக்களை பலி கொடுத்தார்கள், அவ்வளவு பேரையும் பலி கொடுத்த பின்னரும் அந்த மண்ணில் அவர்களால் இருக்க முடியவில்லை, காரணம் அது இறையாண்மையுடைய மற்றொரு நாட்டின் மண். ரஷ்ய இராணுவம் தலையை தொங்க போட்டுக்கொண்டு கெர்சின் நகரை விட்டு முழுமையாகவே பின்வாங்கி சென்றது. அப்போது அவர்கள் திரும்பி பார்த்திருந்தால் தம்மால் தக்க வைத்து கொள்ள முடியாததொரு நகரை சில மாதங்களில் கையில் வைத்திருப்பதற்கு எத்தனை 1000 ரஷ்யர்களின் உயிர்களை கொடுத்தோம் என்பதை புரிந்து கொள்வார்கள் என்று தெரிவித்தார்.